ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேசியா தீர்க்கதரிசன் புஸ்தகம் 42 அதிகாரத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கேசியா தீர்க்கதரிசன் புஸ்தகம் 42 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூத மக்கள், பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகிறதற்கு ஏறத்தாழ 180 ஆண்டுகளுக்கு முன் பக்தன் ஏசாயா அவர்கள் அனுபவத்தை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். 180 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் தீர்க்க தரிசனத்தை தெளிவாக கூறியிருக்கிறார். பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதில் ஆறுதலான வார்த்தையாய் காணப்பட்டது என்று நான் சொல்ல முடியும். ஏசிய 42 அதிகாரத்தையும் 49 அதிகாரத்தையும் இணைத்து படிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய குணநலன்களையும் தன்னோடு கூட ஒப்பிட்டவராக ஏசையா பேசுகிறதை பார்க்கிறோம். ஏசிய 42 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதில் 1 வசனத்தை வாசிக்கிறேன். இதோ, நான் ஆதரிக்கிற எந்த அசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். உண்மையில் ஆண்டவர் ஏசையாவை அபிஷேகித்தார். மேசியா இயேசு கிறிஸ்துவையும் அபிஷேகித்தார். ஆண்டவர் புறஜாதி மக்கள் இருக்கிற கலிலேயா பகுதியிலும் கூட தம்முடைய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஊழியத்தை செய்தார். நியாயத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் கூட அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். சொல்லப்போனால் புறஜாதி மக்கள் ஆலோசனைக்கு வரும்பொழுது, தேவையுள்ள மக்கள் ஆலோசனைக்கு வரும்பொழுது நமக்கு இந்த அபிஷேகத்தை கத்தர் கொடுத்து அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாகவோ நேரிலோ பேசிக்கொண்டே இருக்கும்போது, தங்கள் பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தாவியானவர் எந்த பதிலை கொடுக்க வேண்டும் என்று நமக்குள் அபிஷேகத்தில் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, நீங்கள் பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆலோசனை கொடுக்கிற ஊழியத்திற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லவர். ஏசாயா 49 அதிகாரம் பாருங்கள், 1 வசனத்தை 49:1 வாசிக்க நாம் கேட்போமா? ஏசாயா 49:1. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். கவனித்தீர்களா? தீவுகளை எனக்கு செவி கொடுங்கள். தீவுகள் என்கிற வார்த்தையானது நீங்களும் நானும் பல தீவுகளுக்கு புறப்பட்டு பயணமாய் செல்ல வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. தீவுகள் என்கிற வார்த்தை ஜனங்களால் விசாரிக்கப்படாமல் தனித்து விடப்பட்டிருக்கிற மக்களை சமுதாயத்தில் காட்டுகிறது. உண்மையிலேயே இந்த சமுதாயத்தில் சில மக்களை விசாரிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. அவர்களும் கூட தங்கள் பிரச்சனை எதிர்த்து சொல்வதற்கு தயங்குகிற மக்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தயங்குகிற மக்களை, தீவுகளை சந்திக்கத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இயேசு ஆணித்தரமாய் சொல்கிறார், 1 வசனத்திலே, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கும் பொழுது உங்கள் பெயர் வெளியே வராமல் தடுக்கவே மாட்டார். நிச்சயமாக உங்கள் பெயர் எல்லா இடத்திலும் அறியப்படும்படிக்கு செய்வார். சென்னையிலே ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். தற்செயலாக ஒரு சந்தித்தேன். எத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது நான் 35 வருஷமாய் ஊழியம் செய்கிறதாக சொன்னார். ஆனால் அந்த ஊழியரை குறித்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட தெரியாமல் இருந்தது. அந்த ஊழியரை குறித்து பக்கத்து வீதிக்கு கூட தெரியவில்லை. எப்படித்தான் அவர் ஊழியம் செய்திருக்கிறான்னு யோசித்து பார்த்தேன். ஆனால் இயேசையா சொல்கிறார், நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே என் நாமத்தை கர்த்தர் வெளியிலே பிரஸ்தாபம் பண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்புக்கு முன்பதாகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. ஆண்டவர் நம்மையும் கூடவே அவிதமாக முன்னமே தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். பக்த நேசாயா ராஜரிக குடும்பத்தை சேர்ந்தவர். தாயின் கர்ப்பத்தில் அந்த சிசு வளர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூத மக்களுக்கு 3 எதிரிகள் பயங்கரமான பயமுறுத்துதலை கொடுத்து கொண்டிருந்தார்கள். சொல்லப்போனால்
வடகிழக்கில் காணப்பட்ட அசீரியன் சர்வ வல்லவனைப் போல காணப்பட்டு பயங்கரமான பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தான். மகாபயங்கரம் பரக்கிரமசாலியாக அசீரியன் காணப்பட்டான். அடுத்தது கிழக்கே பாபிலோன் காணப்பட்டது. அடுத்ததாக தென்மேற்கில் எகிப்து காணப்பட்டது. இந்த மூன்று ராஜ்யங்கள் தான் ஏசிய காலத்தில் பலத்த எதிரிகள். எப்பொழுது வேண்டுமானால் யுத்தம் வெடிக்கலாம். அந்த காலகட்டத்தில் ஏசையாவின் தாயார் கர்ப்பந்தரித்திருக்கிறார்கள். அந்த நாட்களில் யூதர்கள் ஒவ்வொரு நாள் காலமே எழும்பும் பொழுதும் தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொள்ள எதிரில் சந்திக்கிற யூதனை பார்த்து ஷாலோம் என்று சமாதானம் என்று சொன்னாலும் அவர் ஒத்தருக்கொத்தரை கட்டி அணைத்து கொண்டு ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்துவார்கள். ஏசாயா ஏசாயா என்பார்கள். அந்நாட்களிலே ஏசாயா என்கிற வார்த்தையினுடைய பொருள் ஒரு ஆறுதலாகத்தான் இருந்தது. காரணம், யெகோவான் நம் ரட்சிப்பாய் இருக்கிறார் என்பது பொருள். ஒத்தருக்கொத்தர் ஆறுதல் படுத்தும் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு தான் இருந்தார்கள். இப்பொழுது இந்த குறிப்பிட்ட குழந்தை பிறந்து அந்த குழந்தையான தாயின் கர்ப்பம் வெளிப்பட்டு பிறந்தது. உடனே அந்த தாய் என்ன பெயர் வைத்தாள்? இந்த வார்த்தை எங்கும் சொல்லப்பட்டபடினால் என் குழந்தைக்கும் இதை பெயரை வைக்கட்டும் என்று சொல்லி ஏசாயா என்கிற பெயரை வைத்தாள். யெகோவா நம் ரட்சிப்பாய் காணப்படுகிறார் சொல்கிறார். பாருங்கள், தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் என்னை கர்த்தர் அழைத்து என் நாமத்தை தாயின் வயிற்றில் நான் இருக்கும்போதே பிரசாதப்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஏதோ நேற்று முன்தினம் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எபேசியர் 1:4 உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெறிந்து கொண்டார். எரேமியா 1:1 தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாக அழைத்து தமது நாமத்தை கனமணி கொண்டிருக்கின்றார். ஆகவே உங்களுக்குள் தேவையற்ற எண்ணங்கள் சந்தேகங்கள் வேண்டாம். உங்களை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அநேகருக்கு ஆறுதலாக இருக்க குறிப்பாக தீவுகளை சந்திக்கிற ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தனிமையாய் விடப்பட்டிருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தை நீங்கள் தைரியப்பட்டவர்களாக அவர்களை விசாரிக்கும் பொழுது அல்லது அவர்கள் தாங்களாக முன்வந்து கஷ்டங்களை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நிச்சயம் பேசுவார். இந்த வசனத்தை இவர்களுக்கு கொடு, இந்த வார்த்தை பேசி என்று சொல்வார். உண்மையிலே சொல்கிறேன், யாருக்கு தெரியும், இந்த செய்திக்கு பெறக்கூடிய சிலர் திடீரென்று செல்போனிலே அழைத்து ஆலோசனை கேட்கலாம், நேரில் சந்தித்து ஆலோசனை கேட்கலாம். நீங்கள் தீவுகளை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் பெற்ற அபிஷேகம் நிச்சயமாகவே கிரிய செய்கிறதாக இருக்கும். புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 42:1 பாருங்கள், புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறது. நாம் சொல்லுகிற கர்த்தருடைய ஆலோசனை மட்டும்தான் நிலை நிற்கும். மற்றவர்கள் எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை கொண்டு கொடுக்கிற ஆலோசனை மட்டும்தான் நிலைப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். அடுத்து நான் உங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தை வலியுறுத்த விரும்புகிறேன். ஏசாயா 42:3 பார்க்கும் பொழுது, அவர் நெறிந்த நாணலை உரிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இந்த வார்த்தைக்கு இணையாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 49:3 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 49:3 வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இந்த கர்த்தருடைய மக்கள் பாபிலோன் தேசத்திலே சோர்ந்து போயிருந்தார்கள். அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே திரும்ப சொந்த நாட்டுக்கு வருவதை குறித்து நம்பிக்கையற்று போனவர்களாகவே சிலர் காணப்பட்டார்கள். இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ என்று கலங்குகிறதான் இன்றைக்கு எல்லா உலக நாடுகளிலும் மக்கள் பிரச்சனையாக இருக்கிறது. போக போக நாட்கள் எப்படி போகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம் உள்ளத்திற்கு ஒரு வேதனை என்ன தெரியுமா? நாட்கள் எப்படி போகுமோ என்பதுதான். அப்படித்தான் அந்த ஜனங்கள் கூட பாபிலோன் தேசத்தில் சோர்ந்து போய் இருந்தார்கள். தங்களுடைய எரிசலை வாழ்க்கை நினைத்து அங்கலாய்த்து ஏங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நெறிந்த நாணலை முறிக்கிறவர் அல்ல, மங்கேறுகிற திரியை அணைக்கிறவர் அல்ல. மேசியா 1 அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் காணப்படுகிறவர், 3 அரவணைக்கிறவராய் காணப்படுகிறார். நம்மையும் அபிஷேகித்திருக்கிறார் தீவுகளை சந்திக்க, நியாயத்தை வெளிப்படுத்தி பேச. அதே கர்த்தர் அரவணைக்கிற இயேசு நம்மையும் அப்படிப்பட்ட ஊழியத்தில் வைத்திருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 42:3 நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார். யூத மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்க போகும் பொழுது கையில் எடுத்து கொண்டு போகிற பொருட்களில் ஒன்று
நாணல் என்கிறதான ஒரு விதமான புல் வகையாகும். இதனுடைய தண்டு பார்க்கும் பொழுது பப்பாளி மரத்தினுடைய தண்டு போல உள்பக்கம் துளையாக, ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. ஆக உள்பக்கம் அப்படி துளையாகவே இருக்கும், பப்பாளி மரத்தின் கிளை போல காணப்படும். இதனுடைய நுனியை கட் பண்ணி, அடிவேரை கட் பண்ணிவிட்டு இந்த நாணல் தண்டுகளை, சில தண்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு யூத மேய்ப்பர் ஆடு மேய்க்க போவார்கள். ஆடுகளை மேய விட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்து தங்கள் கையிலே கொண்டு போன கத்தி ஆணி இவைகளை கொண்டு அந்த தண்டுகளை நேசாக தோல் நீக்கிவிட்டு அவைகளிலே புல்லாங்குழல் மாதிரி இசைக்கருவியை செய்வது வழக்கம். ஏதாகிலும் ஒரு தண்டிலே அது ஓட்டை வித்தியாசமாக விழுந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை ஊது முழு சத்தம் வித்தியாசமாக வரும். அதுக்கு பேர் தான் நெறிந்த நாணல். இந்த யூஸ் ஆகாதுங்கிற அர்த்தத்துக்கு வந்த அந்த நெறிந்த நாணலை அவங்க கலாச்சாரப்படி யூத மக்கள் கையில் வைத்து முறுக்கி முழங்காலில் வைத்து ஒடித்து தூக்கி வீசுவார்கள். அதை வழியில் பார்க்கிற யாரும் எடுக்க மாட்டார்கள். காரணம், அது நெறிந்த நாணலாய் போனது, அதை முறித்து போட்டதாக அர்த்தம். கர்த்தருடைய ஜனங்கள் கூட பாபிலோன் தேசத்திலே நெறிந்த நாணலை போல காணப்பட்டார்கள். ஐ எம் டோட்டலி யூஸ்லெஸ் என்று தங்களுக்கு தாங்களே இன்ஃபீரியராக யோசிக்கிற மக்கள் உண்டு. நானெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து எண்ணத்திற்கு பிரயோஜனம் இல்லாதவன், பிரயோஜனம் இல்லாதவள் என்று தங்களை தாங்களே தாழ்த்தி பேசுகிற மக்கள் உண்டு. அன்று சொல்கிறார், மனிதர் உன்னை முறித்து போட்டு விடலாம், நானோ உங்களையே பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். அடுத்து பாருங்கள், யூத ஸ்திரிகளுக்கு ஒரு பழக்கம் என்னவென்றால், அந்த காலத்தில் கிராமத்து பெண்களுக்கு விளக்கு பற்ற வைக்கும்போது தீபம் மங்களாக எரிந்தால் குடும்பத்திற்கு அபசகுனம். உடனடியாக பூ என்று ஊதி அணைத்து விடுவது வழக்கம் அவர்களுக்கு. அன்று சொல்கிறார், நீங்கள் பாபிலோன் தேசத்திலே மங்கி எரிகிற திரியை போல இருந்தாலும் உங்களை ஊதி அணைக்க மாட்டேன், எழும்பி பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. என கண்பானவர்களே, நெறிந்த நாணனைப் போல வார்த்தைகளை கொட்டுகிறீர்களோ, மங்கி எரிகிற ஃப்ளிக்கரிங் லேம்ப் என்று சொல்லுகிறார்களே, மங்கி மங்கி அணையக்கூடியதாகவே இருக்கக்கூடிய ஸ்டேஜில் காணப்படுகிறீர்களோ, ஆண்டு சொல்லுகிறார், இது அவசகுணம் என்று உன்னை ஊதி அணைக்கிற யூத ஸ்திரியை போல் செய்ய மாட்டேன், நான் உன்னையே எழுப்பி பிரகாசிக்கிற செய்கிற தேவனாக இருக்கின்றேன். எத்தனை வல்லமையான கத்திருப்பாருங்கள். அவர் அரவணைக்கிறவர். இன்றைக்கும் நான் அந்த சம்பவத்தில் நினைவு கூறுகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் திருச்சி மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 4 நாட்கள் கூட்ட ஒழுங்கு செய்திருந்தார்கள். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை. அப்பொழுது நான் கற்றுடைய வார்த்தை வியாழக்கிழமை பகிர்ந்து கொண்ட பொழுது கூட்டத்துக்கு வந்திருந்த ஒரு சில சகோதரிகள் ஒரு குறிப்பிட்ட சகோதரியை, தங்களுடைய சபையை சார்ந்த மகளை அணுகினார்கள். நாளை கட்டாய் நீ கூட்டத்துக்கு வருகிறாய், எவ்வளவு ஆசுவாதமான வார்த்தை தெரியுமா என்று பேசினார்கள். அந்த மகளை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அவள் 27 வயது நிரம்பியவளாய் காணப்பட்டாள். அவளுக்கு ஒரு தம்பியும் தங்கையும் உண்டு. இந்த மூத்த மகளுக்கு டிபி வியாதி காணப்பட்டது. அதை கவனிக்காமல் விட்டு இரத்தத்தில் புறையோடியதைப் போலவே பிரச்சனை காணப்பட்டது. மருத்துவர்களும் நல்ல நம்பிக்கையான வார்த்தையை சொல்லவில்லை. அடிக்கடி இருமிக் கொண்டே இருப்பாள். நடந்ததென்ன, இவளுக்கு இருக்கிற டிபி பக்கத்தில் யாருக்கு பரவக்கூடாது என்பதற்காக இவளை வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்தி வித்தியாசமாக வைக்க ஆரம்பித்தார்கள். நொந்து போன வாழ்க்கைதான், நெறிந்த நாணல்தான், மங்கி எரிகிற தெரியாய் காணப்பட்டவள்தான். இவளுடைய துணிமணிகளை துவைப்பதற்காக போடும் பொழுது அவள் தம்பி தங்கையே ஒரு குச்சியை கொண்டு துணியை தள்ளுகிற பழக்கம் உண்டு. குஷ்டரோகியை போல் அவளை ட்ரீட் பண்ணி கொண்டிருந்தார்கள். சாப்பாடு சாப்பிடும் பொழுது தாய் கத்துவார்கள், 2 இட்லிக்கு மேலே திங்காத, இருமி இருமி தொலைப்ப. தகப்பனே சொன்னார், ராத்திரியெல்லாம் இருமிக்கிட்டு இருக்கிற, எங்கள் தூக்கத்தை கெடுக்கிற, சீக்கிரம் செத்து போயிட்டேன்னா அடக்கம் பண்ணிவிடுவோம் நிம்மதியா என்றெல்லாம் பேசி தள்ளினார்கள். நொந்து போன அவளுக்கு செய்தி போனது, ஆலயத்துக்கு வா என்று. அப்பொழுது பெற்றோர் அவளை அழைத்து செல்ல மறுக்க இவள் எதிர் வீட்டில் ஒரு சின்ன தம்பியை கூப்பிட்டா. தம்பி, என் கூட சர்ச்சுக்கு வரியா, துணைக்கு வாப்பான்னு கேட்டா. அவன் சொன்னா, அக்கா நீங்கள் இருமிக்கிட்டே போவீங்க, உங்களுக்கு இருக்கிற வியாதி எனக்கு வந்துடும்னா. இல்லைப்பா, ஒன்று செய், எனக்கு முன்னே நீ போ, உனக்கு பின்னே நான் வருகிறேன். ஒரு வழியாக அவன் சம்மதித்தான். ஆலயத்தின் வாசலிலே அந்த இந்து பையன் உட்கார்ந்து கொண்டான். இவள் மாத்திரம் உள்ளே வந்தாள். அன்றைக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கெறிகிற தெரிய அணைக்க மாட்டார் என்பதாகும். செய்தி முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தாள்.
அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இவளை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் ஜபமெல்லாம் முடிந்த பிறகு முழங்கால் படியிட்ட அந்த மகள் கண்ணீரோடு தன் பிரச்சனையை சொன்ன பொழுது அவளுக்காக விசேஷ பிரார்த்தனை செய்தோம். தேவன் அன்றைக்கு இரவே அற்புதத்தை செய்தார். இரவு வீட்டுக்கு போனால் இருமல் வரவில்லை. அவள் உச்சரித்து கொண்டிருந்த வார்த்தை, நிறைந்த நாளிலே முறிக்க மாட்டீர், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டீர் என்று கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாள். இரவெல்லாம் நல்லா தூங்கியிருக்கா, கொஞ்சம் கூட இருமலே வரல. பெற்றோருக்கும் ஆச்சரியம் தாங்கலை. காலையில் எழுந்து குளித்து விட்டு அவள் டிஃபன் சாப்பிடும் பொழுது பசியினாலே 5 இட்லிக்கு மேலே சாப்பிடும்போது அம்மா கூட சொல்கிறாங்க, கொஞ்சமாக தின்னு தொலை அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பிட்டா இருமல் வரலன்னொன்னே ஒரு சந்தேகம். பெற்றோரை அழைத்து கொண்டு அவளுக்கு பிளட் டெஸ்ட்டுக்காக போனாங்க. இரத்த பரிசோதனைக்காக சாம்பிள் எடுக்கப்பட்டது, செஸ்ட்டு பிஏவியூ எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. ரிசல்ட் வந்தது, டிவி இருப்பதற்கான அறிகுறியே கிடையாது என்று. கத்தர் முழு இரத்தத்தையும் ஆச்சரியமாக சுத்திகரித்திருந்தார். அவள் அந்த எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தின் ஆராதனையிலே சாட்சி கொடுத்து கத்தரை மகிமைப்படுத்தினாள். அடுத்த சில மாதங்களில் அவளுக்கு திருமணம் நடைபெற்றது. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இன்றைக்கு அவளை தேடி வருகிறார்கள். அக்கா ஜோமணி கொடுங்க, இந்த தேங்காய் எண்ணெயை எங்களுக்காக ஜோமணுங்கன் அவளை தேடி ஜனங்கள் வரும்படிக்கு கத்தர் செய்திருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரியை அணைக்கவே மாட்டார். நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். இப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, என் தேவனே, என் வாழ்க்கையும் கூட இப்படித்தான் காணப்படுகிறது. நான் பிரயோஜனம் இல்லாதவனாகத்தான் காணப்படுகின்றேன். என்னை பிரயோஜனமுள்ள பிள்ளையாய் மாற்றும் அப்பா, நீர் உருவாக்க முடியும் அப்பா. நெறிந்த நாணலை ஆண்டவரே முறித்து போடுகிற தேவனல்ல, மங்கி எறிகிற திரியை அணைக்கிற தேவனல்ல, அரவணைக்கிற கர்த்தராக இருக்கிறீர். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுற்றி இருக்கிற விசுவாசிகள் அக்கம் பக்கத்து மக்களை பார்க்கும் பொழுது தன் கஷ்டத்தை சொல்லும் பொழுது நான் உடனே அவ்வளவுதான் உன் வாழ்க்கை போச்சு முடிஞ்சு போச்சு என்றெல்லாம் சொல்லாதபடிக்கு, நெறிந்த நாணலை முறிக்காதபடிக்கு, மங்கி எறிகிற திரையை அணைக்காதபடிக்கு, நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அரவணைக்கிற தேவன் நம்மை கொண்டு மற்றவரை அரவணைக்க விரும்புகிறார். ஒன்று மாத்திரம் உண்மை, என்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். எதற்காக, தீவுகளை சந்திக்க. வாழ்க்கையிலே தனிமைப்படுத்தப்பட்ட மக்களை, யாராலும் விசாரிக்கப்படாத மக்களை விசாரிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை மக்களால் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் விசாரிக்கும் பொழுது அந்த பெண்ணின் மீது அல்லது அந்த ஆணின் மீது கல்லறிகிறவர்கள் உங்களையும் கூட தவறாக நினைக்கக்கூடும். கலங்காதிருங்கள். ஏனென்று சொன்னால் பாவியாய் இருக்கிறாளே என்று சொல்லி தம்மை தொழுகிற சிறிய அறிந்திருக்கிறாரா இல்லையா என்று இயேசுவையே சந்தேகப்பட்டான் பரிசேயனாகிய சீமோன். நம்மை நிச்சயமாக சந்தேகப்படுவார்கள். எதிலுமே கலங்க வேண்டாம். நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன, நெறிந்த நாணலை முறிக்கக்கூடாது, மங்கிறிகிற திரியை அணைக்கக்கூடாது. பிரார்த்தனை செய்யலாம். ஆண்டு சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரையை அணைக்க மாட்டார். நியாயத்தை உண்மையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தம் உள்ள பிதாவை இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு அந்த நாளின் காலையில் பேசுகிற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெறிந்த நாணலை முறிக்கிற தேவன் அல்ல, மங்கெறிகிற திரியை அணைக்கிற தேவனல்ல, உம்முடைய அருமையான அந்த குணத்திற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அந்த குறிப்பிட்ட குணலட்சணத்தை எங்களுக்கும் வெளிப்படுத்துகிற தேவனுடைய வல்லமைக்காக நன்றி அப்பா. யார் யார் உள்ளத்து நாளத்தில் கசப்போடு கூட காணப்பட்டு நெறிந்த நாணலை போல மங்கெறிகிற திரியை போல தங்களை தாங்களை வருத்தி கொண்டு சோர்ந்து போய் பேசி கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மீது வல்லமை இறங்கும்படிக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அவர்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துவீராக.
ஹாலேலூயா ஹாலேலூயா. வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போய்விட்டதோ என்று ஆசாப் கண்ணீர் வடித்தார். ஆண்டவரே ஒளிந்து போகவில்லை. ஆண்டவரே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. வாக்கு தத்த வார்த்தைகள் மாறுவதில்லை. ஆண்டவரே நிச்சயமாகவே கர்த்தர் மனமாற மனுஷன் அல்ல, பொய் சொல்ல சாதாரண ஒரு மனிதனை போன்றவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயமாக செய்வீர். எத்தனை தங்கள் சரீரத்தில் காணப்படுகிற வேலைகளை நிமித்தமாக போராட்டங்கள் நெருக்கங்கள் நிமித்தமாக நெறிந்த நாளனை போல இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும் என்று கெஞ்சுகிறார்களோ, மஞ்சரிகரை தெரிய போல இருக்கிறேன் எனக்கு இரக்கம் காட்டும் என்று கெஞ்சுகிறார்களோ, அவர்கள் மீது வல்லமை இறங்குவதாக. அவர்களுக்கு எப்படிப்பட்ட சரீர பலகீனம் இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருந்தாலும், சமுதாயத்தில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் வல்லமை இறங்கி கிரிய செய்யட்டும். அவர்களை விடுதலை ஆக்கும் அப்பா, விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. நெறிந்த நாளனை முறிக்க மாட்டீர், மஞ்சரிகரை திரையை அணைக்க மாட்டீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற மக்களுக்காய் பாரப்படுகிறோம் அப்பா. தேவனே ஒவ்வொரு நாளும் பண தேவை சந்திக்கும் பொழுது இரவெல்லாம் தூக்கம் வருவதில்லை என்று ஆண்டவரே, பண தேவை சந்திக்கப்படாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். மற்ற மக்கள் நெறிந்த நாணலாக மங்கெறிகிற திரியாக இந்த பிள்ளைகளை ஒதுக்கி இருக்கலாம். ஆண்டவரே நீரோ அரவணைக்கிற தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய அரவணைப்பு கூட இருக்கட்டும், அவர்கள் தேவைகளை சந்தியும். உடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். வேலை விஷயம் பாரத்தோடு ஜெபிக்கிற மக்களுக்காய் உடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. வெகு சீக்கிரத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கத்தக்கதாக அனுக்கரகம் செய்து முது நாமத்தை மகிமைப்படுத்தும். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். குடும்பமாய் கூடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை குறித்து சோர்ந்திருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு அப்படி சமுத்திர நோக்கி வருகிறேன். உற்சாகத்தை தாரும் அப்பா. பிள்ளைகள் சரீரத்தில் காணப்படுகிற பலகீனம், ஞாபக சக்தி குறைந்து போகிற காரியங்கள், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை வழங்குவதாக. என் வாலிபு மகனுக்கு கர்த்தர் சுகம் தர வேண்டுமே, என் வாலிபு மகனுக்கு கர்த்தர் சுகம் தர வேண்டுமே என்று பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் அரவணைத்துக் கொள்ளும். எந்த பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, நெறிந்த நாளனை முறிக்காதபடிக்கு பயன்படுத்துகிற வல்லமை, மங்கெறிகிற திரையை அணையாதபடிக்கு எழுப்பி பிரகாசிக்க செய்கிற வல்லமை அந்த குடும்பத்தில் இறங்கு முடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் சோத்திரம். சோர்ந்து போன எல்லா ஊழியர்களையும் உற்சாகப்படுத்தும் அப்பா. தாயின் கற்பத்திலேயே அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது பெயர் சொல்லி அழைத்த கர்த்தராயிற்றே. சோர்ந்து போன எல்லா ஊழியரையும் ஆண்டவரே எடுத்து பலப்படுத்துவீராக. விசேஷ கருவிக்குள் மறைத்துக் கொள்ளும். இப்படி நாமத்தை மகமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே, ஆமென்.